हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल लर्न फिजिक्स इजीली। इनकी 11th फिजिक्स यूनिट 8 हीट एंड थर्मोडायनामिक्स ल இருக்க ஒரு 5 மார்க் क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन वर्क डन इन एन ஐசோதெர்மல் प्रोसेस। फर्स्ट ஐசோதெர்மல் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஐசோனா சேம், தெர்மல்னா टेंपरेचर। அப்ப ஐசோதெர்மல் प्रोसेसல टेंपरेचर கான்ஸ்டன்ட்டா இருக்கும். टेंपरेचर கான்ஸ்டன்ட்டா இருந்தாலும் प्रेशरों वॉल्यूमों चेंज आगो। सो नम्बर इनिशियला रुका प्रेशर एंड वॉल्यूम पीआई वीआई नेडुत्तुक्कलाम। इंगा आई ना इनिशियला डिनोट पन्नुदु। फाइनला रुका प्रेशर एंड वॉल्यूम नम्बर पीएफ वीएफ नेडुत्तुक्कलाम। इंगा एफ नरदु फाइनल वैल्यू डिनोट पन्नुदु। सो नम्बर इंगा वर्क डन ना कैलकुलेट पन्न पोरोम। सो फर्स्ट नम्बर वर्क डन कान ईक्वेशन एलुदनुम। ऑलरेडी नम्बर चैनल ला वर्क डन बाय एन वॉल्यूम चेंजेस अप्पडिनु ओरु टॉपिक पाथुट्टोम। அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அங்க நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஈக்குவேஷன் w = இன்டகிரேஷன் ஆஃப் vi to vf p * dv. சோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் pv = μ rt. சோ இங்க μ னா மோல்ஸ், கண்டிப்பா அது கான்ஸ்டன்ட். r னா கேஸ் கான்ஸ்டன்ட், அதுவும் கான்ஸ்டன்ட். एंग आइसोथर्मल प्रोसेस नम्म पाकरों, सो टेम्परेचरों वंदु कॉन्स्टेंट आरको, अप एदु मट्ट चेंज आगो ना, प्रेशरों वॉल्यूमों ना चेंज आगो, ओके, सो इंगे नम्म आइडियल गैस इक्वेशन एड़ुत्तु, इंगे प्रेशर के इंदे इक्वेशन रीअरेंज पनेंगे, अप इंदे वॉल्यूम टर्म अंद पक्क वंदुच्चुना डिविशन ल वरुम, ओके, सो इदे नम्म सेकेंड इक्वेशन एड़ुत्तुक्कलाम, फर्स्ट इक्वेशन ला प्रेशर इरुक्कु, அதுக்கு பதிலா இத அப்படியே நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப w = இன்டகிரேஷன் vi to vf, இந்த p க்கு பதிலா μrt divided by v into dv. ஓகே, சோ இங்க நான் சொன்ன மாதிரி இந்த μrt எல்லாமே கான்ஸ்டன்ட் டம், அதனால நம்ம அதை வெளிய எடுத்துக்கலாம். பிகாஸ் μ னா மோல்ஸ் கான்ஸ்டன்ட், r னா கேஸ் கான்ஸ்டன்ட், அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட். இந்த டாபிக்ல टेंपरेचर கான்ஸ்டன்ட் னு பார்த்தோம், அதனால टेंपरेचर எப்பவுமே கான்ஸ்டன்ட் டம்ஸ் எல்லாம் இன்டகிரேஷனுக்கு வெளிய எடுக்கணும். அதனால இந்த மூணு டம்ஸியே நம்ம வெளிய எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் டம்ஸ் இன்டகிரேஷனுக்குள்ள dv / v மட்டும்தான் இருக்கும். ஓகே, சோ மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க படிச்ச ஈக்குவேஷன் dx இன்டகிரேஷன் ஆஃப் dx / x னா log ஆஃப் x, அதே மாதிரி தான் இங்க இன்டகிரேஷன் ஆஃப் dv / v, அது நம்ம log ஆஃப் v னு எடுத்துறோம். limits vi to vf எப்பவுமே வந்து upper limit minus lower limit substitute பண்ணோம். அப்ப v இருக்க வேண்டிய இடத்துல upper limit substitute பண்ணீங்கன்னா v க்கு பதிலா vf வரும். minus v இருக்க வேண்டிய இடத்துல lower limit substitute பண்ணீங்கன்னா vi வரும். log ல subtraction ல இருந்துச்சுனா நம்ம division ல எழுதலாம். அதனால ஒரு வாட்டி log எடுத்துட்டு இந்த ரெண்டு டம்மியும் அப்படியே division ல எழுதிக்கலாம். ஓகே, சோ this is the equation for work done by an isothermal process. இங்க உங்க ரெஃபரன்ஸ் காக अगेन இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதி இருக்கேன். இங்க இந்த டம் vf / vi, இன் கேஸ் இந்த வேல்யூ greater than 1 ஆ இருந்துச்சுனா இந்த log of vf / vi வேல்யூ கண்டுபிடிக்கறப்ப அது greater than 0 ஆ இருக்கும். சோ isothermal expansion னா work is done by the gas. work done by the gas னா அந்த work done நம்ம calculate பண்றப்ப நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டா எழுதுனீங்கனா அதுதான் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். இங்க greater than 1 க்கு பதிலா less than 1, இங்க greater than 0 க்கு பதிலா less than 0, work done by the gas க்கு பதிலா work done on the gas. இங்க work done நமக்கு பாசிட்டிவா கிடைக்குது, பட் இங்க work done நெகட்டிவா கிடைக்குது. அப்ப இத பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இன் கேஸ் உங்களுக்கு work done வந்து நெகட்டிவா இருக்கு அப்படினா அப்போ என்ன அர்த்தம்னா work is done on the gas, அப்பனா ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அர்த்தம். ஓகே, அதே மாதிரி ஐசோதெர்மல் process பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப உங்களுக்கு work done பாசிட்டிவா கிடைக்குது அப்படினா work is done by the gas அப்படினா அது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் process னு அர்த்தம். ஓகே, வெரி ஈஸி 5 மார்க் क्वेश्चन. இதுக்கு PV diagram draw பண்ணனும். உங்க டெக்ஸ்ட் புக்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.